இது நம்ம வாசல், நாளும் கதைப்போம் நாளும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூரியன் உதிக்கிறத நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த நேரத்துக்கு உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5:58 அந்தமாரி நேரத்துக்கு உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் இதே நாளில் இதே நேரத்துக்கு உதிக்குது, எந்த மாற்றமும் வர்றதில்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த அதனால தான் நம்மளால் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு கூட கேலண்டர் போட முடியுது. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தங்க, ரொம்ப லேட்டாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் மெதுவாக எழுந்திரிச்சிட்டேன், அதனால் லேட்டாகிடுச்சு அப்படின்னு ஒரு காலமும் சொல்கிறதில்ல. நம்ம தான் சொல்கிறோமே தவிர, இந்த சூரியனோ சந்திரனோ மற்ற இயற்கை கோள்களோ இயற்கையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பொருள்களும் நம்மையும் படைத்த அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு அதை சரியான நேரத்தில் சரியான செயல்பாட்டில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் 1000 வருஷத்துக்கு கூட கேலண்டர் போட முடியுது. அது மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா நம்ம அதை நம்பி செயல்பட முடியாது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், அது தன்னை படைத்த இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்கிறதுனால, அதாவது இயற்கை பொருள்கள் எல்லாமே படைத்த இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்கிறதுனால தான் நம்ம அதுக்கு மத்தியில் ஒரு சமநிலையை பார்க்க முடியுது, ஒரு அமைதியை பார்க்க முடியுது. அதே போல தான் மனிதனும் தன்னை படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தான்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் அமைதியாக வாழ முடியும். இந்த ஒரு படிப்பினையை நாம் வந்து இயற்கை பொருள்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது வந்து தன்னுடைய படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு அந்த நேரத்தில் குறித்த நேரத்தில் தவறாமல் அதனுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே போல தான் நம்முடைய செயல்பாடுகளையும் அந்த இறைவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு நம்ம இறைவனுக்கு அடிபணிந்து அவனுடைய கட்டளைப்படி நம்ம நடந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இதனால் நம்ம இதை பின்பற்ற வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்மை படைத்த இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் இது போன்ற இயற்கை கோள்களையும் படைத்த மற்ற எல்லா பொருள்களையும் படைத்த இறைவனுக்கு நாம் வந்து கட்டுப்பட்டு நடக்கணும், அடிபணிஞ்சு நடக்கணும். அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் அமைதியும் சுபிட்சமும் ஏற்படும். இதை நாம் அறிந்து கொண்டு அவ்வாறு பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நாம் வந்து இந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றி நடக்கணும். அதன் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு அமைதியும் நிம்மதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அவ்வாறு வாழ்ந்து பார்ப்போமே, முயற்சி செய்வோமே, இறைவன் அருள்வானாக.